கிளாஸ் டென்த்து மேக்ஸ் சாப்டர் த்ரீ அல்ஜிப்ரா தமிழில் சொன்னது இயற்கணிதம் எக்ஸசைஸ் 3.9 கொஸ்டி நம்பர் ஒன் அண்டு சப்டிவிஷன் 1, 2, 3 அண்ட் சப்டிவிஷன் 4 டிடர்மினன் த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஹூஸ் சம் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆர் தமிழில் சொன்னால் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்டுள்ளது இருபடி சமன்பாடுகளை காண்க. அப்போ குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஸ்டின்லேயே ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது, நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முன்னாடியே. என்ன ஃபார்ம்லாம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் பக்கத்தில் எக்ஸ் போட்டு வரணும் ப்ளஸ் ப்ரோடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. திரும்பியும் சொல்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் அப்புறம் எக்ஸ் போடணும் ப்ளஸ் ப்ரோடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் விதமாக முதல் நம்பர் என்னது சம் ஆஃப் த ரூட்டு மைனஸ் நைனு, செகண்ட் நம்பர் என்னது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு 20 போட்டாச்சு. மூலங்களின் கூடுதல் இது மூலங்களின் பெருக்கல். அப்போ என்ன ஃபார்ம்ல பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு மைனஸ், ஏன் மைனஸ் போட்டேன், ஃபார்ம்னால மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. அடுத்து என்னது சம் ஆஃப் த ரூட், அப்புறம் எக்ஸு, அப்புறம் ப்ளஸ் போட்டாச்சு, அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 20. இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுமா? அப்போ வாட் இஸ் ஆன்சர் ஆஃப் சப்டிவிஷன் 1? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20. திரும்பவும் சொல்கிறேன், குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் அப்புறம் எக்ஸ் பண்ணணும் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் என்னது ஜீரோ. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பாருங்கள், மொதல் நம்பர் சம் ஆஃப் த ரூட் போட்டாச்சு, ரெண்டாம் நம்பர் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் போட்டாச்சு, அப்ளை பண்ணுமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் போட்டாச்சு, அப்புறம் எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடையாது, டினாமினேட்டர் வரக்கூடாதுப்பா. எப்படி கேன்சல் பண்ணுறது? இந்த 3 இங்கே மாற்றிடுவோமா? 3 4 12, 3 × x² 3x² சரி ஓகே. இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடையாது, டினாமினேட்டர் நம்பரே வரக்கூடாது. அப்போ 3 ஆன்சர் கொண்டு போயிடுமா? 3 × 0 0 ஆயிரும். அப்போ சப்டிவிஷன் 2 ஆன்சர் என்னது? 3x² மைனஸ் 5x ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3, மொதல் நம்பர் சம் ஆஃப் த ரூட்டு, ரெண்டாம் நம்பர் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு, அப்படி பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என்னது ஃபார்முலா இருக்குது, அப்புறம் என்னது சம் ஆஃப் த ரூட் எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? இதுக்கு ப்ரீவியஸ் அப்டிஷன்லாம் டினாமினேட்டர் 3 வந்துச்சு, இங்கே வந்துருக்கு 2 வந்துருக்கு. 2 × −1 − 2 × x² 2x² கீழே உள்ள 2 அங்கே போனால் 0 ஆயிருமா? வாட் இஸ் ஆன்சர் ஆஃப் சப்டிஷன் 3? 2x² ப்ளஸ் 3x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4 பாருங்கள், மொதல் நம்பரு சம் ஆஃப் த ரூட்டு, ரெண்டாம் நம்பரு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் போட்டாச்சு, அப்புறம் எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இங்கேயே மைனஸ் போட்டேன், ஃபார்ம்னால் இருக்குது மைனஸ். இது என்னது? இது சம் ஆஃப் த ரூட்டு, இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இந்த ரெண்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடுமா? வாட் இஸ் ஆன்சர்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 − a² ஆஃப் x ப்ளஸ் ஏ ப்ளஸ் 5² இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த சப்டிவிஷன் கொஸ்டின் நம்பர் 1 இல்லை, 4 சப்டிவிஷன் இருக்குது. இந்த 4 சப்டிவிஷன் ஒரு ஃபார்முலா போட்டிருக்காங்க, ஒன்று இந்த ஃபார்முலா படிக்கலாம் இல்லாட்டி இந்த ஃபார்முலா படிக்கலாம். இதில் சார் ஃபார்முலா புதுசாக இருக்குது, சம் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு போட்டிருக்கேன், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு ஆல்ஃபா என்ன சார் ஆல்ஃபா பீட்டா சொல்லவே இல்லை சார். ஒரு குவாட்ராடிக்கை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். ஏன் குவாட்ராடிக் சால்வ் ரெண்டு ரூட் கிடைக்கி? ஹையஸ்ட் பவர் என்னது? 2. ஹையஸ்ட் பவர் 2 வந்தால் அந்த ஈக்குவேஷன் பேர் அந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இப்போ ஒரு குவாட்ராடிக் சால்வ் பண்ணி மிக 2 ரூட்ஸ், அந்த 2 ரூட்டு என்னது ஆல்ஃபா பீட்டாவும். அப்போ அதனால தான் இது சம் ஆஃப் த ரூட் சென்டென்ஸாக போட்டிருக்கோம், இங்கே சிம்பிள் எழுதியிருக்கோம். இதில் ரெண்டில் எந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். தேங்க்யூ.